ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வழியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் குட்ஸ் கார்டு கிளர்க்கு டிக்கெட் கொடுக்குறவர் இந்த மாதிரி ஒரு டுவெல்த்து என் டிகிரி தகுதிக்கு வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி வேலை ஒரு முப்பத்தஞ்சாயிரம் காலியிடங்கள் அறிவிச்சிருந்தாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இப்போ காத்துட்டு இருப்பீங்க அதுக்கான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம் ரெண்டாவது தமிழக அரசு வனத்துறை ஃபாரஸ்ட் வாட்சை பற்றி அடுத்த அப்டேட் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் தமிழக அரசு வனத்துறை ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட் ஒரு ஐநூற்றி அறுபத்தி நாலு கால இடத்துக்கு ஸோ கடந்த அக்டோபர் மாதம் நாலுலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் எழுதிருப்பீங்க ஸோ அதுக்கான அப்டேட் என்ன அப்படின்னா வர அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி காலையில் பத்து மணிலேருந்து இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் ஸோ நீங்கள் எழுதினா தான் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஸ்க்ரீனில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான சரியான ஆன்சரையும் பார்த்துக்கலாம் ஸோ அவங்க கொடுத்த ஆன்சர் தப்பு நீங்கள் தான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஐநூறுரூவா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு நீங்கள் கட்டின அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பன்னெண்டாம் தேதி நம்ம பார்க்கலாம் ஆர்ஆர்பி ஆர்ஆர்பிஎன்டிபிசிலேருந்து அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து ஒரு அப்டேட் வெளியிட்டுருக்காங்க நிறைய வெப்சைட்டில் வந்துட்டு இன்னும் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்டில் இன்னும் வரல ஸோ அதுவும் வந்துடும் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த முப்பத்தஞ்சாயிரம் காலியிடம் கொண்ட ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு காத்துட்டு இருப்பீங்க அதில் எக்ஸாம் எப்போ இருக்கும்னா செப்டம்பர் வாக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பஸ் பட் இன்னையும் வரைக்கும் அதை நடத்த முடியலை ஸோ அதனால் வந்து இது தள்ளி வைக்கப்படுகிறது அப்படின்னு சும்மா ஒரு இதுக்காக சும்மா ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க மற்றபடி இதில் எந்த இதுவுமே கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அந்த எக்ஸாமோட ஷெடியூல் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் எப்போ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லோருமே அந்த ஒவ்வொரு ரீஜனோட அஃபீஷியல் வெப்சைட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க நம்ம வந்து ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்ளை பண்ணவங்க ஏற்கனவே கிடைச்ச நியூஸ் படி இந்தியன் எக்ஸ்பிரஸில் போட்டிருந்தாங்க இப்போ இதுக்கான டெண்டர் வந்து ப்ரைவேட்டை கொடுத்துருக்குறாங்க அந்த டெண்டர் வந்து இப்போ ப்ராசஸில் இருக்குது மேபி இந்த இந்த ரிவைஸ் ஷெடியூல் வந்து டிசம்பர் மாதத்தில் இருக்கலான்னு சொல்கிறாங்க ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு கே அட்மிட் கார்டை நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாளில் எக்ஸாம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே நாளில் ஹால் டிக்கெட் வராது உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமோ அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் நீங்கள் உங்களால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ ஷெடியூல் வந்து டிசம்பர் மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதில் வந்து எப்போ எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி சொல்லுவாங்க அடுத்ததாக எல்லாருமே ஆர்ஆர்சி லெவல் ஒன் போஸ்ட்டு ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட காலியிடம் கொண்ட லெவல் ஒன் போஸ்ட்டு ஸோ அதுக்கான அப்டேட் எதுவுமே இல்லை பட் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது தான் வர வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை என்டிபிசி தான் ஃபஸ்ட்டு வரும் ஸோ இந்த எக்ஸாமே கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் நடக்கும் அந்த மாதிரி எப்படியும் அடுத்த வருஷம் தான் லெவல் ஒனுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட் என்டிபிசி தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ